தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. காலை முதலே வாக்குச்சாவடிகளில் திரண்டு பேரார்வத்துடன் வாக்களித்து சென்ற வாக்காளர்கள். சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது மனைவி துர்கா ஸ்டாலின் உடன் வந்திருந்து வாக்களித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி திருச்சி தில்லை நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு. திருச்சி கிராப்பட்டி வாக்குச்சாவடியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்களித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விஜய் வாக்களித்தார். போலீசார் பாதுகாப்புடன் வீட்டிலிருந்து ரசிகர்கள் புடைசூழ காரில் வந்த நடிகர் விஜய் தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை நீலாங்கரை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வீட்டிலிருந்து சாதாரண காரில் வந்த நடிகர் விஜய். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சைக்கிளில் வந்து வாக்களித்த விஜய் இம்முறை சிவப்பு நிற மாருதி செலிரியோ காரில் வந்து வாக்களித்தார். ஜனநாயகம் நமக்கு அளித்த வாக்கு உரிமையை செலுத்தாமல் இருப்பது தேச துரோக குற்றத்திற்கு ஒப்பாகும். சென்னை மதுரவாயில் வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. வாக்களிப்பது என்பது நம் அனைவருடைய முழு முதற் கடமையாகும். சென்னை மந்தைவெளி தனியார் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின் நடிகை குஷ்பு பேட்டி. சென்னை திருவான்மியூர் சிங்காரவேலன் நகரில் பூத் ஸ்லிப்புடன் வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் படம் கொடுத்ததாக திமுகவினர் குற்றச்சாட்டு. காவல்துறையினரை கண்டதும் பணத்தை அப்படியே போட்டுவிட்டு தப்பி ஓடிய நிலையில் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 21 மாநகராட்சிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். தமிழ்நாடு முழுவதும் 113,000 போலீசார் பாதுகாப்பு. சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளிலும் காலை 7 மணிக்கு திட்டமிட்டவாறு தொடங்கிய வாக்குப்பதிவு. 5,794 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து 3,700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சொந்த ஊர்களுக்கு சென்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்று வாக்களித்த வாக்காளர்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. 90 வயதான மூதாட்டி உள்ளிட்ட முதியவர்கள் பேரார்வத்துடன் வந்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 1 மாநகராட்சி, 6 நகராட்சி, 8 பேரூராட்சிகளில் தேர்தல். நாமக்கல் மாவட்டத்தில் அமைதியாக நடைபெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு. அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநராக பொறுப்பு வகிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் வாக்களித்தார். யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை விட நாம் நமது ஜனநாயக கடமை ஆற்றுவது என்பதே மிக முக்கியமானது என தமிழிசை பேட்டி. சென்னை திருவற்றியூர் விம்கோம் நகர் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு. விரைவில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க இருப்பதாக தகவல். சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ககன்தீப் சிங் பேடி குடும்பத்தினருடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். அனுமந்த புத்தேரி நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத்.